வீட்டு மாடி தோட்டத்திலேயே பெரிய ட்ரம்மில் மண்ணை போட்டு இந்த செடி வச்சுருங்க. ஒரே வருஷத்தில் காய் பிடிச்சிருமுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இது நான் ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், ஆனால் இதை ஷேர் பண்ணியே தீருங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், அவ்வளோ முக்கியமான விஷயம். அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு இதுதான், பல பிரச்சனைங்க, அதுக்கு தீர்வு என்னென்னு பார்த்துருவோம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹீமோக்ளோபின் குறைபாடு, இரத்த குறைபாடு, பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான பிரச்சனை, ரெண்டாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அத்தனைக்கும் சேர்ந்து மருந்துங்க. நான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இதுதான் முழு நேர உணவாக இருக்க போகுது என்னோடது. அதை உங்களுக்கு காட்டிட்டா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்களுங்க. முதல்ல வந்து அத்திப்பழத்தை பார்த்துடலாம். இது வந்து நாட்டு அத்திப்பழமுங்க. இது நாட்டு அத்திப்பழம், இதுவரை இந்த சைஸில் தான் இருக்குங்க. ரத்தம் குறைவாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இது தான் மருந்துங்க. இது வந்து நம்ம இந்த நாட்டு அத்திப்பழத்தை அறுத்து காய வச்சு தேனில் ஊற வச்சு வச்சுருக்கிற இதுங்க. இது அது இதுதான் நான் வந்து தினசரி வந்து தேனத்தி வந்து எடுத்துகிட்டே இருப்பேனுங்க. ஏன்னா வந்து ஃப்ரெஷ் அத்திப்பழம் தினமே கிடைக்காது இல்லைங்க. கிடைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்குவேன், இல்லைன்னா அந்த தேனில் ஊற வச்சு தான் சாப்பிட்டுக்குவேனுங்க. இது வந்து என்னென்ன பண்ணுதுன்னா, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது, ரத்தம் குறைவாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது, ரத்த சோகை, இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து நல்லா சரி பண்ணுதுங்க. அப்புறம் வந்து மலட்டுத்தன்மை வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் அத்திக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, அத்தி பழத்தில் ஒரு பழத்தில் 500 விதை இருக்குங்க. இந்த மொசு மொசுன்னு இதை கிட்ட காட்டு, இந்த மொசு மொசுன்னு தெரியுது பாருங்க, அது பூராவே வந்து விதை தான். ஏன்னா ஒரு அத்தி பழத்தில் 500 விதை இருந்தால் அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. விதை இல்லாத பழத்தை சாப்பிட்டா அவ்வளவு வேலை செய்யுது, ஒன்றும் செய்கிறதில்ல அப்படிங்கிறமில்லைங்க. அப்போது 500 விதை இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிட்டா அதனுடைய வேலை எது செய்யுமில்ல. அடுத்தது வந்து மாதுளம்பழமுங்க. மாது லை அப்படின்னா மாதுன்னா பெண், இது பெண்களுக்குத்தான் அவ்வளோ ஒரு அருமையான மெடிசனுங்க. பல பிரச்சனைக்கு தீர்வு, பல வீடியோக்கள் வந்திருக்குதுங்க மாதுளம்பழத்தினுடைய நன்மைகள்னு போட்டு. ஆனால் வந்து கடையில் வைக்கிற ஹைப்ரிட் மாதுளையை சாப்பிட்டா வேலை கட்டாய செய்யாதுங்க. அப்படி செய்கிற மாதிரி இருந்திருந்தால் ஒரு நாளொன்றுக்கு 1000 டன்னு மாதுளம்பழத்தை சாப்பிட்றேன். எங்கே பார்த்தாலும் மாதுளம்பழம் தானே வச்சு கிடக்குதுங்க. ரோட்லேயும் வச்சுட்டு விற்கிறாங்க, தள்ளுவண்டியில் வச்சுட்டு விற்கிறாங்க, பெரிய மாலில் இருக்குது மாலில் வச்சுட்டு விற்கிறாங்க, பழமுதிர்ச்சோலையில் வச்சுட்டு விற்கிறாங்க. இத்தனை மாதுளம்பழத்தை சாப்பிட்டு இந்த பிரச்சனையை தீரலை அப்படின்னா ஹைப்ரிட் மாதுளம்பழம் வேலை செய்கிறது இல்லைங்கிறது இதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், எல்லாம் தெரியுமில்லைங்க. இப்போ வேலை செஞ்சுருந்தால் அதெல்லாம் சரியாக இருக்கணும் இல்லை. இது வந்து நாட்டு மாதுளம்பழமுங்க, நம்ம செடியிலேருந்து பறித்து கொண்டாந்து வச்சுருக்கிறேன். ஒரு காலத்தில் நாட்டு மாதுளம்பழத்தை எல்லாம் விற்க முடியாது நாங்க. ஐயோ, அது விற்கிறதுக்கு இல்லைங்க, இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு உண்டானது என்ன. இதே இது இந்த மாதிரி கலரில் இருக்குங்க. இந்த மாதிரி இது வந்து இனிப்பு மாதுளம்பழமுங்க. இனிப்புமா துவர்ப்புமா கலந்ததே இருக்குது. இது இனிப்பு மாதுளம்பழம். விதை வந்து நம்ம கெட்டியாக இருக்குங்க, கடிக்க முடியாது. ஆனால் கடித்து சாப்பிட்டு தான் ஆகணும், அப்போ தான் அந்த வேலை செய்யுங்க. இந்த இனிப்பு மாதுளம்பழம் பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வுங்க. ஒரு 30 தினம் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டாவே போதும். அப்போ கடையில் மிக்கிற மாதுளம்பழமெல்லாம் வேலை செய்யாது. ரெண்டாவது, வீட்டு மாடி தோட்டத்துலேயே பெரிய ட்ரம்மில் மண்ணை போட்டு இந்த செடி வச்சுருங்க. ஒரே வருஷத்தில் காய் பிடிச்சிருமுங்க. ஒரே வருஷத்தில் காய் பிடிச்சிரு. கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தாலும் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து தெருவில் வந்து ஈபி லைன் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, மரமே நட முடியாத சூழல், பெரிய மரத்தை நட்டால் ஈபி லைனில் போய் முட்டிக்குதெல்லாம், அந்த இடத்துல கூட இந்த மாதுளையை வச்சு விட்றலாம். பிடிச்சி வரிசையாக வச்சு விட்டா ஊரே சாப்பிட்டுக்கலாமில்ல. சும்மா அந்த மரம் இந்த மரம் அதுகளையெல்லாம் வைக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடாமையும் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுங்க. கம்மியான இடம் இருந்த போது வீட்டு காம்பவுண்ட் செவத்துக்குள்ளேயே 4 மரத்தை நட்டு விட்றலாம், ஒரே வருஷத்தில் காய்ச்சிரு. இதனுடைய ஸ்பெஷலாக அதுதாங்க. இப்போ எங்கள் வில்லேஜில் கூட வந்து அணில் கிளி இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு போயிடுது, சிட்டிலையெல்லாம் வந்து சாப்பிட்றதே இல்லைங்க. நான் நகரத்தில் வச்சுருக்கிற நம்ம கொடுத்த சிட்டியிலேருந்து திருப்பி அவங்ககிட்ட விதை வாங்குறேன்னா அங்கே எதுவுமே இல்லை, எதுவும் சாப்பிட்றதில்ல. அதனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமுங்க. ஒரு மாதுளஞ்செடி வந்து 2வது வருஷத்துலையெல்லாம் வந்து
ஒரு சீசனுக்கு 200 காய் பிடிக்குங்க. அப்படி வந்து 2 சீசன் 3 சீசன் காய்க்குங்க. 3 சீசன் காய்க்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 2 மாதுளம்பழம் செடி இருந்ததுன்னா குடும்பத்துக்கே அதாட்டிக்கு, அப்போ அந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்தரலாம். இது அடுத்தது வந்து பப்பாளி பழம், ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. நீங்கள் போய் அந்த ரெட் லேடின்னு கடையில் விற்கிற ஹைப்ரிட் பப்பாளியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒன்றும் நடக்காது. இந்த நாட்டு பப்பாளி தான் அந்த வேலையை செய்யுங்க. இது நாட்டு சிகப்பு பப்பாளி. இது நான் சாப்பிட்றதுக்கு நம்ம மரத்துலேருந்து பொறிச்சு வச்சதுங்க. ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகுங்க. மலச்சிக்கல் தீர், மலச்சிக்கல் தீர்ந்தாச்சுனால எல்லா பிரச்சனையும் போயிடும். தினம் 2 பீஸ் சாப்பிட்லாம். வந்து இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு சென்னையிலேருந்து வந்தாருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களை பார்க்கணுன்ட்டே வந்திருக்கேன் சார் நான் சென்னையிலேருந்து. ஏன்னா நிறைய உங்களது வீடியோ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நாட்டு பழ மரங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான முயற்சி. அதுக்காகவே கோயம்புத்தூரில் என் பொண்ணு பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. அவள் எக்ஸாமுக்காக வந்திருந்தோம். ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கி தேடி உங்களை வரணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். உங்களுடைய முயற்சி நல்ல பிரமாதமாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. நாட்டு பப்பாளி, நாட்டு பப்பாளி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் பப்பாளி பழம் சாப்பிடும்போது உள்ளே இந்த நாராட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு சாப்பிடணுங்க. எதுனாலேன்னு தெரியுங்களா? தெரியல சார். அது முதல்லேருந்தே விதையோடு சேர்த்து எடுக்கணும். தெரியல. நான் இல்லை, அது வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்திலேருந்து சொல்லி கொடுத்ததேனுங்க. ஓகே. இது ஒன்றும் பண்ணாதுங்க, இது ஜீரணமாகாதுங்க. ஓ அப்படியா? ஆமாம். ரொம்ப நல்லா இருக்குது சார், அருமையாக இருக்குது சார். நல்லா இருக்குது. ஆமாம் சார், நல்லா. நான் ரெட் லேடி பப்பாளி எல்லாம் சாப்பிட்ருக்கேன். நமக்கு சென்னையில் அதெல்லாம் தானே அவைலபிளே. ஆமாங்க. அருமையாக இருக்குது சார், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க சார். ஏன் சாப்பிட்லாங்க? இதை வந்து நீங்கள் இப்படியே ரெண்டாக அறுத்துட்டுங்க. விதையை ஃபுல்லாக தள்ளி விட்டு இந்த நார் எடுத்துட்டு ஓகே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ஆமாம், நல்லா இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. விதை கெட்டியாக இருக்குங்க. விதை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. விதை கெட்டியாக இருக்குமா? நாட்டு மாதுளையில் வந்து பல வண்ணங்கள் இருக்குதுங்க. வெள்ளை இருக்குதுங்க, இந்த ரோஸ் கலர் இருக்குதுங்க, சிகப்பும் இருக்குதுங்க. ஆனால் எல்லாமே விதை கெட்டியாக தான் இருக்குது. அந்த வெள்ளை மாதுளையெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு விட்டால் கூட உடைக்க முடியாதுங்க. மிக்சியே அடித்து உடைக்காதுங்க விதையை. அவ்வளவு கெட்டியான வெரைட்டியெல்லாம் இருக்குது. அந்த வெள்ளை மாதுளை தான் இருக்கிறதுலையே வந்து பவர் ஜாஸ்திங்க. அது வந்து வெறும் துவர்ப்பு மட்டும்தான் இருக்குது. இது இனிப்பு கலந்துருக்குதுல்ல, இது வந்து இனிப்பு மாதுளைங்க. அது வந்து துவர்ப்பு மாதுளை. அந்த சிகப்பு வந்து புளிப்பு மாதுளைங்க. அந்த புளிப்பு மாதுளையுமே அந்த துவர்ப்பு மாதுளையும் தான் வீரியம் அதிகம். ஆனால் சாப்பிட்ற கஷ்டங்க. 100 பீஸ் எடுத்துக்கங்க. போதும் சார். இதை சாப்பிட்டு பாருங்க. இது என்ன சார்? இது தேனில் ஊற வச்சு அத்திப்பழமுங்க. ஓ சூப்பர். அதுக்குள்ளே தேன் பூச்சி வந்துடுது. வருது வெளியில் கொண்டு வந்து வச்சு. இது கொசு தேனுங்க. ஓ இதை பார்த்து நிறையா பேர் ஈயே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. தேன் தேன் பூச்சிங்க. இது வந்து நான் வெளியில் கொண்டு வந்து வைக்கிறக்கே எனக்கு பயங்க. தேனில் ஊற வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுட்டா வர்றது இல்லைங்க. ஓகே. இதை கிட்டடி சேர்ந்து இது பூரா கொசு தேன். இது ஒன்றும் பண்ண அப்புறம் தேன். அதாவது வந்துங்க, நம்ம கலப்படம் இல்லாத பொருள் அப்படிங்கிறதுக்கு சாட்சி இந்த தேன் பூச்சிங்க. ஓகே. வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி ப்ரெசர்வேட்டிவ் எல்லாம் கொடுத்தாச்சுன்னு இது வராதுங்க. வராது. ஓகே. இதை 1-2 பூச்சிகளும் கூட உள்ளே வந்தாலும் அது தேனி. நீங்கள் ஏதாவது நினச்சிக்காதீங்க. பூச்சி பூச்சியை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்கல்லங்க. இது வந்து இது வெளியில் எடுத்து வச்சாச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக வந்து மொச்சிருந்துடும். ஆமாங்க. இப்போ தான் வெளியே எடுத்து வச்சுருங்க, அதுக்குள்ளே இவ்வளோ வந்தாச்சு பாருங்கள். ஆர்கானிக் அப்படிங்கிறதுக்கு சான்று வந்து இந்த பூச்சி எல்லாம். தேன் பூச்சி தேடி. ஆமாங்க. இல்லைன்னா வரவே வராதுங்க. லேசாக மருந்து வாசம் அடித்தாலும் அது வராது. ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. இது வந்து பச்சை பழமுங்க. ஓகே. இதனுடைய இதை வந்து அறுத்து காய வச்சுங்க. ஓகே. அந்த மாதிரி பண்ணிடுவோம். அத்தி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுங்க. இதை தான் 5-6 வருஷமாக சொல்லிட்டு வர்றேன். அதெல்லாம் இதெல்லாமே வந்து ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைக்கு மருந்துங்க. இன்றைக்கி வந்து நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இது தான் சாப்பிட போகிறேனுங்க. அதுக்கு தான் எடுத்து வச்சு வீடியோவில் சொல்லிடலாம். இந்த உணவு காட்டினுடைய அவசியம் என்ன? இது இல்லாமல் முன்னி நம்ம இந்த அதாவது வந்துங்க, இப்போ கடையில் இத்தனை பழம் வந்து சாப்பிட்டுருக்குறோம். ஓகே. நம்ம சின்ன வயசில் இத்தனை பழக்கடையே இல்லை இல்லைங்களா? சீசனுக்கு வந்து மாம்பழம், பலாப்பழம், வருஷம் பூரா கிடச்ச ஒரே பழம் வாழைப்பழம். வாழைப்பழம் இல்லைங்களா? அப்புறம் இத்தனை பழத்தை சாப்பிட்டு இப்போ மாதுளை, கொய்யா, ஆரஞ்சு, ஆப்பிள் இதையெல்லாம் சாப்பிட்டியா உடம்புல பிரச்சனை வருங்கிறது கேள்வி வேணும்லங்க. அப்போ ரசாயன உரங்கள் சேர்ந்து அதுவும் ஒன்றுங்க. நவீன ஹைப்ரிட்களை உடம்பு செரிக்காதுங்க. முதல்ல வந்து இயற்கை படைச்சப்போ என்னென்னவா படைச்சதோ
அதை மட்டும்தான் உடம்பு செரிக்கு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, ஹைப்ரிட்னால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா செரிச்சு முழுமையான மருத்துவ குணம் கிடைக்காதுங்க, ஏதோ வயிறு நிறைய கொஞ்சம் சத்து கிடைக்க நம்ம ஓட்டலாம். இதனுடைய மருத்துவ குணமெல்லாம் அதில் இருக்காதுங்க, அது கொஞ்சம் சத்துக்கள் இருக்குங்க, ஆனால் வந்து முழுமையான சத்துக்கள் இருக்காது, மருத்துவ குணம் சுத்தமாக இருக்காதுங்க. மருத்துவ குணம் இருந்தால் அதை நம்மளை சரி பண்ணி இருக்கணும். அதனால் வந்து ஃபுட் ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பப்பாளி நட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் காய்ச்சிரு இல்லைங்களா, மாதுளை வந்து 1 வருஷத்தில் காய்ச்சிருங்க, அத்தி மட்டும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுங்க. இந்த மரமாயித்தான் காய்க்கு இல்லை, மாமா தோட்டத்துக்கு நான் அத்தி மரம் கொடுத்துருந்தேனுங்க, அவர் காலையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருங்க, அவரே கொண்டு வந்து கொடுத்துருவாருங்க. பழம் வந்துச்சுன்னா சுற்றி சுற்றி எல்லாம் நட்டு விட்ருக்குறாங்க. வந்து இப்போ கட் பண்ணி நீங்கள் தேனில் போட்டு அது மாதிரி பதப்படுத்தி கட் பண்ணி காய வச்சு காய வச்சு தேனில் போட்டுருவோமுங்க. அப்புறம் வந்து இது வருஷம் பூரா சாப்பிடுவோன்னா வேறு வழி இல்லைங்க. ரெண்டாவது அத்திப்பழம் நெல்லிக்காயும் காய வச்சாலும் அதனுடைய விலைக்கு கொடுக்குறோமா? இது விலைக்கு தாங்க சார், இந்த விலைக்கு கொடுக்குறத அந்த மாதிரி பதப்படுத்திடுறதுங்க. ஓகே, அத்திப்பழமும் நெல்லிக்காயும் காய வச்சாலும் அதனுடைய மருத்துவ குணமும் சத்தும் போகாது, இந்த ரெண்டு மட்டும் குறையாதுங்க, மற்றதுக்கெல்லாம் குறைஞ்சிருமுங்க. எலிசபெத் மகாராணி அவங்க டைனிங் டேபிளில் வருஷம் பூரா 3 வேளை உணவுலேயுமே அத்திப்பழம் இருந்துகிட்டே இருக்குங்களாம்மா. எப்பவுமே டேபிளில் வந்து முதலிடத்தோன்னா அத்திப்பழம் தான் இருக்குமாம்மா, அப்போ இருந்தேங்க. ஓகே, அதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அப்போ அத்திப்பழத்தினுடைய மகிமை தெரிஞ்சு தான் நம்ம சாப்பிட்ருக்குறாங்க. அப்புறம் இந்த கடையில் வர்ற அந்த அமுக்கி வருது இல்லைங்க, அந்த அத்தி செடி நட்டால் 3 வருஷத்தில் 3 மாதத்தில் காய்க்குங்க, அதுவும் 1 வேளையும் செய்கிறது இல்லை. ஏன்னா அதுமே நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க, எந்த பலனும் இல்லையில்லைங்க. அப்போ வந்து இந்த அத்தி பழம் மட்டும்தான் பலன் கொடுக்குங்க. இந்த அத்தி பழத்தில் வந்து பூச்சி இருக்குது, புழு இருக்குது, வவ்வால் சாப்பிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஹைப்ரிட் வந்து எதுவுமே சாப்பிடாதுங்க, பூச்சியும் சாப்பிடாது புழுவும் சாப்பிடாதுங்க. அப்போ வந்து அதில் எதுவுமே இல்லைன்னு கேட்டித்தான் அதெல்லாம் போய் சாப்பிட்றது இல்லைங்க. அதுக்கெல்லாம் தெரியுதுங்க, பறவைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியறது இல்லை, நம்ம ஹைப்ரிட் கண்டுபிடிச்சி சாப்பிட்ருக்குறோம். இந்த ரத்த சோகை, கருப்பை சம்மந்தமான பிரச்சனை, இந்த இதுகளை எல்லாம் தீர்க்கறதுக்கு இன்றைக்கி வச்சுருக்கிறது உணவுங்க. இதுதான் என்னோடய இன்றைக்கி முழு நேரம் உணவு. பப்பாளி பழம் சாப்பிட்டு, அத்திப்பழம் சாப்பிட்டு, மாதுளம்பழத்தை சாப்பிட்டு இருந்துக்க வேண்டியதுங்க. இந்த பதிவை நல்லா பார்த்துக்குங்க. அத்திப்பழம் கிடைச்சவங்க வந்து அந்த பச்சையை எடுத்து இந்த பழத்தையவே நீங்கள் அறுத்து காய வச்சு நல்லா கழுவிட்டுங்க. அறுத்து காய போட்டு தேனில் ஊற வச்சும் சாப்பிட்டுக்கலாம், பவுட்ராம் பண்ணி தேனில் போட்டுக்கலாம். இல்லை அது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கொரியரில் அத்திப்பழத்தை அனுப்பிச்சி விட்ருக்குறோம். எல்லாம் நல்லா இருந்ததுங்களா சார்? நல்லா இருந்தது சார், அருமையாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சரி, ஓகே, நன்றி, நன்றிங்க.